ஹே டேஸ், நான் தான் உங்களோட என்ஜி. எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ஆல்ல போட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு நாட்டின் வளர்ச்சியில முக்கியத்துவம் செலுத்துற ஒரு விஷயம் என்ற அந்த நாட்டின் தலைவர் தான். ஒரு நாட்டுக்கோ அல்லது ஒரு படைக்கோ வந்து ஒரு சரியான ஒரு தலைவர் இல்லாட்டி அந்த படையோ இல்லை அந்த மக்களோ வந்து சரியான வழியில் போக மாட்டாங்க. இதுக்கு பல ராஜ்யங்களை வந்து நாம உதாரணம் காட்டலாம். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு நாடுண்டா அது அமெரிக்கா. இந்த அமெரிக்காவால் எப்பவுமே மறக்க முடியாத ஒருத்தர்ண்டா அவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன் வந்து அமெரிக்கான 16வது குடியரசு தலைவர். இவர் வந்து அடிமை முறைக்கு எதிராக குரல் கொடுத்து 1860 வந்து மேற்கு மாநிலங்கள தலைவராக வந்திருந்தவர். இவர் வந்து குடியரசு கட்சியின் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காண்ட குடியரசு தலைவராகவே வெற்றி பெற்றிருக்கிறார். இவற்றை இளம காலங்களை நாங்கள் பார்க்க போனோம்ண்டா, 1809 வந்து பிப்ரவரி 12 அமெரிக்காண்ட கெண்டகியர் இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து இவர் வந்து பிறந்திருக்கிறார். ஆப்ரஹாம் லிங்கன் தந்தை என்ற பேர் வந்து தாமஸ் லிங்கன். இவர் வந்து தச்சு வேலை பார்க்குறவரால் சிறு வயதில் இருக்கும்போது இவர் வந்து தந்தைக்கு வந்து உதவியாக அவர் தச்சு வேலையில் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார். இவரோட தாயாரின் பேர் வந்து நாசிங்ஹாம். இவற்ற பள்ளி காலத்தை பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மைல் வந்து காட்டு பாதையில் வந்து பயணம் செஞ்சு தன்னை பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுட்டு வரார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இவர் வந்து 18 மைல் தூரம் வந்து தன்னோட கல்விக்காகவே செலவழிக்கிறார். இவரை வந்து பார்க்க போனால் இவற்ற தாய் வந்து இவற்ற 9வது வயதிலே வந்து இறந்து போகிறாங்க. இதுக்கு அப்புறம் பார்க்க போனீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் தந்தையானவர் இன்னொரு கல்யாணம் செய்கிறார். அந்த சிட்டனைண்ட பராமரிப்பிலேயே வந்து ஆப்ரஹாம் லிங்கன் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். இவற்றை சின்ன வயசுலேயே ஏற்பட்ட ஏழ்மையும் அதோட வந்து அவ்வளவு தூரம் நடந்து போய் படிச்சுட்டு வரதாலையும் வந்து இவரால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தன்னோட பள்ளி படிப்பை வந்து தொடர முடியலை. அது மட்டுமே இல்லாமல் இவற்ற ஊர் மக்களை கேட்கும்போது இவர் வந்து சின்ன வயசுலேயே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை ஏழ்மையான பிள்ளைகளுக்கு வந்து கல்விக்காக சிறு சிறு உதவிகளை செய்கிறதை வந்து இவர் வந்து அந்த காலத்திலேயே கொண்டிருந்தவராம். அது மட்டுமே இல்லாமல் இவர் வந்து அரசியலுக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்க போனால் இவர் வந்து நல்ல ஒரு மேட பேச்சாளராக இருக்கார். இதுக்கான ரீசனை வந்து பார்க்க போனால் சின்ன வயசுலேயே வந்து கலகலப்பாக எல்லார்டையும் பழகிறது, கதை சொல்கிறது, வேடிக்கையாக பேசுறது என்ற சின்ன வயசுலேருந்தே அந்த பொதுவான பண்புகளை வந்து அவர் வந்து கொண்டிருக்கார். எப்போவுமே வந்து நம்மளோட ஆள் மனசில் பதியிறதுக்கு ஒரு கவலையானதோ இல்லை நம்மளால் பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்தால் தான் நம்மளோட மனதில் ஆள் மனசில் பதியும், அது எப்படியாவது இல்லாமல் பண்ணணும்னு தோணும். ஒரு முறை வந்து நியூ அலியஸ் என்ற ஒரு நகரத்தில் வந்து இருக்கிற சந்தைக்கு வந்து லிங்கன் போகிறார். அங்கே வந்து போயிருக்க வந்து ஒரு கருப்பினத்து பெண்ணை வந்து அடிமையாக விற்கிறத வந்து கண்டிருக்கார். அந்த காலத்தில் பார்க்க போனீங்கன்னா பெண்களை வந்து அடிமைப்படுத்தி மன்னர்களுக்கும் பெரிய முதலாளிகளுக்கும் வந்து விற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்மை வந்து ஆப்ரஹாம் லிங்கன் வந்து கண்டிருக்கார். அது மட்டுமே இல்லாமல் இந்த அடிமை பெண்களை வந்து இரும்பு கம்பியால் கட்டியிருக்கிறதும் சாட்டையால் அடித்து கொண்டிருப்பதையும் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பார்க்குறார். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா, இவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறேன்னு அந்த முதல் கொண்டே அவர் வந்து சிந்திக்க வலிக்கிறார். இவர் வந்து பார்க்க போனால் தன்னோட 23வது வயதில் வந்து முதன் முதலாக ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பிளாக் ஹாக் போரில் வந்து கலந்து அவரே வந்து தலைமையாக அந்த போருக்கு வந்து ஒரு புதிய ஒரு பாதையை வந்து காட்டுறார். 1833 வந்து ஆண்டே த்ருத்ஸ்லா என்ற ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு இவர் வந்து மணந்து கொள்கிறார். ஆனால் 2 ஆண்டுகளில் பார்க்க போனீங்கன்னா அந்த பெண்ணும் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க. 7 ஆண்டுகள் கழித்து அவற்ற 33வது வயசில் வந்து மேரி டார்டன் ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொள்றார். அவருக்கு வந்து 4 ஆண் குழந்தைகள் பிறக்குது. தன் 22வது வயதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அலுவலகத்தின் குமாஸ்தா வேலைக்கு வந்து சேர்றார். அதுக்கப்புறம் பார்க்க போறீங்கன்னா அவர் வந்து பணம் ஈட்டுறதுக்காக ஒரு கடையை வந்து கடனுக்கு வந்து வாங்கி அங்கே வந்து வியாபாரம் செய்கிறார். ஆனால் அதுலேயும் வந்து தோற்று போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு அஞ்சல் அலுவலக அதிகாரியாக வந்து பணியாற்றார். அதன்பிறகு வந்து அவரே படித்து ஒரு வழக்கறிஞரும் ஆகிறார். 1847 1849 மட்டும் அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இவர் வந்து இருக்கிறார். இப்படியே வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கு. ஆனால் இவருக்கு வந்து இந்த சின்ன வயசில் வந்து பார்த்த அந்த கருப்பின பெண்களை அடிமைப்படுத்தி விற்கிறது மட்டும் அவர்கிட்ட மனசில் இருந்து இன்னுமே மாறையில் அது ஒரு வடுவாகவே இருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது ஓகே இதுக்கு வந்து ஒரு அரசியல் தான் சரின்ற ஒரு முடிவுக்கு வந்து வாரார். 1834 வந்து இவர் வந்து தன்னோட வாழ்க்கையிலேயே முதன் முதலாக தன்னை 25வது வயதில் வந்து இலியோயோஸ் மாநிலத்தில் வந்து சட்டசபை பதவிக்கு வந்து போட்டிட்டு வெற்றியும் பெறார். இதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன வயசு முதலுமே அந்த மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு வந்து கொண்டிருக்கார். அதனாலேயே வந்து அவர் அந்த போட்டியில் வெல்றதுக்கு மிக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்ததாம். அது மட்டுமே இல்லாமல் இவர் வந்து மேட பேச்சில் ஒரு பெரிய ஒரு வித்தகர். அதன் மூலமாகவே பல மக்களை வந்து தன்வசப்படுத்தி இலகுவாகவே இந்த போட்டியை வந்து வின் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் செனட்டுகளுக்கான தேர்தல் வந்து நடக்குது. இந்த தேர்தலில் வந்து அமெரிக்காவிலேயே மிக பிரபலமான நீதிபதி ஒரு ஆள் வந்து போட்டியிடுறார். அந்த நீதிபதி வந்து லிங்க்டனையே எதிர்த்து நிற்கிறார். அமெரிக்க தேசத்தின் வரலாறை பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியல், அன்றைய அமெரிக்க நிலைமை,
பல்லாயிரம் மீக்ரோக்களின் அடிமமுறை, வெள்ளையர் கலப்பினர்கள பாகுபாடு, தேசத்தை சீரழிக்கும் சூழ்நிலை என்றவற்றை வச்சே அவங்களோட வரலாறு வந்து நடந்து கொண்டு போய்கொண்டிருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தன்னோட ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் வந்து அப்ரஹாம் லிங்கன் வந்து இது எல்லாத்தையும் விரிவுபடுத்தி ஏழ்மையான மக்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த அணுகுமுறை வந்து அமெரிக்க மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போய் அங்கே ஒரு எழுச்சி ஒன்று உருவாகுது. இறுதியில் பார்க்க போனீங்கன்னா அந்த மாபெரும் நீதிபதியை எதிர்த்து லிங்கன் வந்து அந்த தேர்தலில் ஜெயிச்சு அமெரிக்க செனட்டுகளுக்கு வந்து தேர்வு செய்யப்படுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்கசப்பால வந்து அரசியலை விட்டு 5 வருஷம் விலகி போய் தனியார் துறை வழக்கறிஞராக வந்து பணிபுரிகிறார். திரும்ப பார்த்தீங்கன்னா 1854 வந்து திரும்ப வந்து அவர் வந்து அரசியலுக்கு நுழைகிறார். அது மட்டுமே என்ன பார்க்கணும்னா இவருக்கு வந்து குடிப்பழக்கமோ புகைப்பழக்கமோ எதுவுமே இல்லை. அதால வந்து அவர் வந்து அரசியலுக்காகவே கனகாலம் முளைச்சு கொண்டே இருக்கிறார். இந்த முயற்சி வந்து வீணாகாம 1860 வந்து அமெரிக்காவின் 16வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுறார். இந்த 16வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் பதவியேற்பு விழாவில் வந்து அங்கே இருக்கிற ஒரு உறுப்பினர் வந்து லிங்கனை பார்த்து சொல்றார், உங்களோட அப்பா வந்து தச்ச செருப்பு வந்து இன்னுமே என்னோட காலை வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்குது என்று வந்து சொல்றார். அதுக்கு வந்து லிங்கன் வந்து சொல்றார், அது என்னோட அப்பாண்ட விடாமுயற்சியும் அவற்றை திறமையும் தான் இவ்வளவு காலம் நீரூழி உழைக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றார். அப்படி அது வந்து பிஞ்சிட்டு தண்டா தாங்க நான் தச்சு தாரேன்னு சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு பண்பு, அது மட்டுமே இல்லாம ஒரு எதிரியை வந்து எப்படி சமாளிக்கணும்ன்ற ஒரு திறமையும் வந்து லிங்கன்கிட்ட இருந்ததால இன்று வரை அமெரிக்காவில் பேசப்படுற ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக வந்து லிங்கன் வந்து இருக்கிறார். இவர் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் குறைந்தது 2 ஆண்டுல வந்து 1862 வந்து ஜனவரி முதல் தேதியில வந்து அனைத்து அடிமைகளையுமே வந்து விடுவிக்கப்படுறார். அண்டையிலேருந்து அடிமத்துவம் வந்து அமெரிக்காவில் வந்து ஒழிக்கப்படுது. இவர் வந்து பதவியேற்ற 2 வருடத்தில் வந்து அதாவது வந்து 1862 வந்து அமெரிக்காவில இருந்து அடிமத்துவம் வந்து அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா அமெரிக்காவில் வந்து அடிமத்துவமே இருக்கக்கூடாது என்று வந்து அவர் வந்து ஒரு முடிவுக்கு வாரார். ஆனால் இப்போ கடந்த சில வருடங்களாக சில பல தவறான விஷயங்கள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் அதுவும் கூடிய வரையில் மிகவும் சமாதானமாக நடந்து முடியும்னு நம்புகிறோம். 1863 ஜனவரி 1ஆம் தேதி வந்து அப்ரஹாம் லிங்கன் வந்து அமெரிக்கா பூராகவே வந்து எந்த ஒரு அடிமையுமே இல்லை என்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறார். அதாவது வந்து அதுக்கான சட்டத்தை வந்து அந்த ஆண்டில் வந்து பிறப்பிக்கிறார். இதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா அமெரிக்காண்ட தெற்கு மாநில பக்கத்தில் இருக்கிறது வந்து விவசாயத்தை நம்பி வாழ்ற மக்கள், அப்போ அவங்களுக்கு வந்து வேலை செய்ய அடிமை வந்து வேணும் என்று சொல்கிறாங்க. அதே நேரம் வந்து வடக்கு மாநில பக்கம் வந்து தங்களுக்கு வந்து அடிமைகள் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இதாலேயே வந்து ஒரு கலகம் வந்து வெடிக்குது. இந்த கலகம் வந்து போரா மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் போராகவே வெடிக்குது. இது வந்து ஒரு உள்நாட்டு போரா மாதிரி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 வருடம் வந்து இந்த போர் வந்து நடக்குது. இந்த 4 வருடம் நடந்த போரில் வந்து தென் மாநில மக்கள் வந்து தோற்கடிக்கப்படுகிறாங்க. 1865 வந்து எல்லா மக்களோட சம பங்கோட அமெரிக்கா பூராகவுமே வந்து அடிமத்துவம் வந்து ஒழிக்கப்படுகிறது. அது மட்டுமே இல்லாமல் மக்கள் பேரவையில வந்து 2/3 வந்து அடிமைத்துவம் வேண்டாம் என்று சொல்லி அவங்க வாக்கு போட்டிருக்காங்க. இதுவே அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு மாபெரும் ஒரு வெற்றி. இப்படியே விட்ட வாழ்க்கை முறை வந்து போய்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 1865 அதாவது வந்து இந்த அடிமத்துவம் வந்து அமெரிக்கால இருந்து முழுதாக அழிக்கப்பட்ட ஆண்டு, அந்த ஆண்டுல வந்து April 14 வந்து வெள்ளிக்கிழமை அன்று தன்னை மனைவியோட அந்த காலத்துல நடந்த ஒரு நாடகமான அவர் அமெரிக்க கசின் என்ற ஒரு நாடகம் வந்து பார்க்க போயிருக்கிறார். அந்த நாடகத்தை வந்து அவர் வந்து பார்த்தோன்னு இருக்கும்போது ஜான் வில்புத் என்ற ஒரு நடிகர் வந்து அதிபர் லிங்கனை குறிவச்சு சுட்டிருக்கார். அவர் சுட்டதால லிங்கன் வந்து தன்னோட 56வது வயதுல வந்து இறந்து போறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு மக்களும் தெற்கு மக்களும் இணைந்து சந்தோஷமாக வாழ்றாங்க. ஆனால் இதற்கு காரணமான அப்ரஹாம் லிங்கனால் வந்து இதை வந்து பார்க்க முடியாமல் போயிட்டுது. லிங்கன் பார்க்க போனீங்கன்னா பல மத நம்பிக்கைகளையும் மக்களுக்கு தேவையான பொன்மணிகள் பலவற்றையும் விட்டு சென்றிருக்கார். அதன்படி நடந்தால் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு பூமியை வந்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கும். அடிமத்துவமே இல்லாத ஒரு பூமி. இன்னுமே சில இடங்களில் கூட சாதி மத அடிமைத்தனம் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 2/3 மக்கள் வந்து அடிமத்துவத்தை வேணான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட இன்னும் கொஞ்சத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதற்கு உங்கள்கிட்ட இருந்து போயிட்டு வர்றது உங்களோட இஞ்சி. பை காய்ஸ்.